வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று 18 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பள்ளிகளுக்கு. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் இன்று மற்றும் 18 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல், வேலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை, நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை பள்ளிகளுக்குமே வந்து அமைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி, எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஆர்டிகல் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சென்னை உட்பட தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை தொடர்ந்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தமிழகத்தில் 20 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடலூர், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, பெரம்பலூர், நாகை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. தொடர்ந்து சென்னை, விழுப்புரம், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, புதுக்கோட்டை உட்பட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்கள் இன்று கனமழை முதல் மிக கனமழை ஆரஞ்சு அலாட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க.